بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அக்குலுல் இன்சானி இலா மதா, மனித அறிவு எதுவரை என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன ஒன்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய ஆய்வுகள் அல்லது புதிய புதிய பட்டயங்கள் இது போன்றவைகளெல்லாம் உலகத்தில் தோன்றி அது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் மனித சமூகம் மிகப்பெரிய ஆச்சரிய கண்கொண்டு ஏதோ விண்ணை முட்டிவிட்டோம், விண்ணை தொட்டுவிட்டோம், சிகரத்தை எட்டிவிட்டோம் என்ற அடிப்படையில் அதை புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு சூழலாக, ஒருவேளை அதில் தோல்வி கண்டுவிட்டால் அதை இகழக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த உலகத்தில் யாருமே சிகரத்தை எட்ட முடியாது, மிகப்பெரிய சாதனையாளராக ஆக முடியாது. எல்லாமே அல்லாஹ்வால் நடக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய அறிவுக்கு முன்னாடி இந்த மனிதர்களுடைய அறிவெல்லாம் மிக சிறிய ஒரு அறிவு தான் என்பதை இஸ்லாமியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வோடு உண்டான அந்த அறிவையோ அல்லாஹ்வோடு உண்டான அந்த வல்லமையிலேயே வந்து குறை காணக்கூடிய மக்களாக, அல்லது நம்மை அறியாமலே நம்மளே புகழ்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் நாம் வலம் வரமாட்டோம். அப்போ அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சாதனைகள் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு முன்னாடி அது ஒரு சாதனையே அல்ல. இந்த பிரபஞ்சம், இந்த பூமியை அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே, பிரம்மாண்டமான அளவிலே படைத்திருக்கிறான். வானத்தை படைத்திருக்கிறான். இந்த இரண்டையும் படைத்து இந்த இரண்டுக்கு மத்தியிலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஒரு இடைவெளியை அல்லாஹ் நிரப்பியிருக்கிறான். ஆக இது போன்ற ஒரு சூழலை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய
விஞ்ஞான கூட்டங்கள் சேர்ந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு கூடாரம், ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கூடாரம் அமைக்க வேண்டியதாக இருந்தாலும், அல்லது ஒரு சின்ன குடை ஒன்றுக்கு ஒன்று கூட இருக்காது, அந்த குடை அமைப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு தூண், ஒரு பில்லர் என்பது வேண்டும், ஒரு புடிமானம் என்பது வேண்டும். அது மையப்பகுதியிலேயோ ஓரப்பகுதியிலோ எங்கேயாவது ஒன்று இருக்கிறது. அப்போ அது இல்லாமல் மனுஷனால் என்ன செய்ய முடியாது? ஒரு கொடையை கூட விரித்து அந்த நடுவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்பியின் மூலமாக அந்த கொடை நிற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு வானம் மேலே தொங்கி கொண்டிருக்கிறது, அப்படி தான் நம்முடைய பார்வைக்கு தெரிகிறது. பூமி அதே போல் மிகப்பெரிய உருண்டையாக உலா வந்து கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த மூளையோடு எந்த மூளையாவது போட்டி போட முடியுமா? யோசிக்க வேண்டாமா? இதையெல்லாம் அல்லாஹ் நிறைய சிந்திக்க சொல்கிறான், திருமறை குர்ஆனில் சிந்திக்க சொல்கிறான். அதனால தான் நம்மை பார்த்து நீங்கள் எப்படியாகப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் எந்த விதமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், ஏதோ நீங்கள் உச்சாணி கொம்பை எட்டிவிட்டவர்கள் போல எண்ணி விடாதீர்கள். சந்திராயன் ஒன்றுக்கு அனுப்பினீர்கள் வெற்றி, சந்திராயன் டூ தோல்வியா என்ன என்ற விமர்சனங்கள் அல்லது வாத பிரதிவாதங்கள் அது வேறு. ஆனால் மனிதன் அவனுடைய மூளையை வைத்து மிகப்பெரிய சாதனையை எட்டிவிட்டானா என்று சொன்னால் இல்லை. அவன் எதையெல்லாம் சாதனையாக நினைக்கிறானோ அது சோதனையாக புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவனாக அவன் வாழ வேண்டும். அதனால் தான் மனிதர்களை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாகவே பதிவு செய்கிறான். மனிதனுடைய அறிவு எப்படியெல்லாம் இருந்தது, மனிதர்களுடைய அறிவு எப்படியெல்லாம் சில வேளைகளில் சிதைந்தது, சில வேளைகளில் அந்த அறிவு அவர்களுக்கு அவர்களை விட்டு விலகியதினால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பன போன்ற பல்வேறு செய்திகள் அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். முதலிலே மனிதனுடைய அந்த படைப்பை சொல்கின்ற பொழுது, ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான், சூரத் ரஹ்மானிலே நான்காவது வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் மனிதனை படைத்தான், வெறுமனை படைத்துட்டு அல்லாஹ் என்ன செஞ்சல, மனுஷனை விட்டல, போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டல. மனிதனை படைத்து விட்டு அல்லமகுல் பயான், அவனுக்கு எந்த விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ அதை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கல்வியிலிருந்து தான் நாமெல்லாம் அந்த கல்வியை படித்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கிறான். அதேபோல் அடுத்து இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, சூரத்து பக்ராவில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த படைப்பை அல்லாஹ் சொல்கிறான். வல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருள்களுடைய எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் முதலில் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஆசானாக தன்னை அல்லாஹ் அறிமுகம் செய்து, இந்த உலகத்தில் கொடுத்த எல்லா கல்விகளுமே அல்லாஹ்வால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சூரத்தில் அலக்கில் சொல்லும்போது, அல்லமல் இன்சான மாலம் ஏலம், மனிதன் அறியாததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அவன் கல்விகளை கற்கிறானோ அது அவனாக கற்றதல்ல, அல்லாஹ் இந்த உலகத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனையுடைய விழிப்புணர்வின் காரணத்தினாலே அவன் இது போன்ற கல்வியுடைய அந்த தரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இதற்கு எல்லை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை சகோதரர்களே. மனிதன் ஏதாவது ஒரு உச்சாணி கொம்பை தொட்டு விட்டானா, கல்வியுடைய சிகரத்தை தொட்டதாக வரலாறு இருக்கிறதா? கல்வியின் தந்தை அது இது என்றெல்லாம் புகழலாம், ஆனால் யாராலும் அந்த சிகரத்தை எட்டவே முடியாது, தொடவே முடியாது. கல்வி என்பது ஊற்று போல ஊறிக்கொண்டே இருக்கும், அழியாத பொக்கிஷம் அது. அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கல்வியை அமைத்திருக்கிறான். அந்த கல்வியை பெறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவை படைத்திருக்கிறான். அந்த அறிவின் மூலமாக அவன் மனிதன் என்ன செய்கிறான், இந்த உலகத்தில் வந்து கல்வி படிக்கிறான். அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது பல வேளைகளில் மனிதன் என்ன செய்கிறான் சொன்னால் தவறு விடுகிறான். சில வேளைகளில் மனிதனுக்கு அவனை விட ஓர் அறிவு கம்மி என்று சொல்லக்கூடிய விலங்குகள் ஜீவராசியில் அவனுக்கு சில கல்விகளை கற்றுக் கொடுக்கிற சில அறிவுகளை அவனுக்கு போதிக்கிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னால், முதல்ல இருந்தே பார்ப்போமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால், உங்களை இந்த அளவுக்கு சிறப்பித்து விட்டேன், மலக்குகள் எல்லாம் உங்களை படைக்க வேணாம் என்று சொன்னபோது, இல்லை இல்லை நான் எதற்காக படைக்கிறேன் பாருங்கள் என்று பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு அறிவை கொடுத்து, அந்த அறிவின் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய
ஒரு தாக்கத்தை கொடுத்து அந்த மலக்குமார்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு காலு சுபஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா. அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நீ தூயவன் அல்லா, நீ எதை கற்றுக் கொடுக்கிறாயோ அந்த கல்வியை தவிர எங்களுக்கு எந்த கல்வியுமே இல்லை, எந்த அறிவுமே எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய கண்ணியத்தோடு வாழக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் இந்த மரத்தின் பால் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு பெரிய கண்ணியம் அங்கே. அப்ப அல்லாஹ்வால் இடப்பட்ட கட்டளை என்ன, மரத்தின் பால் வலா தக்ரபாஹாதி ஷஜரா, நீங்கள் இருவருமே இந்த மரத்தின் பால் நெருங்கக்கூடாது என்ற கட்டளை. இந்த அறிவை மிகைக்கும் விதமாக சைத்தானிய தீண்டுதல், சைத்தானிய அறிவு வந்து அங்கே வேலை செய்கிறது. உலகத்தில் இப்படி தான் வருவான், ஜால்ராக்கள் சுற்றி நிற்பான், ஏற்றி விடுவான், உசுப்பேற்றி விட்டு அவன் பாட்டில் விலகி கொள்ளுவான், இவன் பாட்டில் நரகத்துக்கு போயிடுவான். இதெல்லாம் நடக்கும் உலகத்தில். அப்போ என்ன நடக்கிறது, வந்து உங்களை வந்து அல்லாஹ் இந்த மரத்தின் பால் நெருங்க வேண்டாம்னு சொன்ன என்ன காரணம் தெரியுமா, ஃபத்தகூனா மினல் காலிதீன், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மரத்தில் போய் நெருங்கிட்டீங்க இல்லை மரத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவீங்க. அதற்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், உங்களை போக வேணான்ட்டான். அப்போ நீங்கள் போய் அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவீங்க. இப்போ இந்த அறிவு எது வரைக்கும் நிற்கிது, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த சொர்க்கத்தில் அப்படியே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இது என்று சொல்லி அந்த அறிவு வந்து அதோடு நின்றது. ஆனால் இன்னொரு அறிவு வந்து மிகத்து இந்த அறிவுக்கு பாடம் கொடுத்தது, இல்லை இல்லை, எந்த அறிவு உனக்கு சொன்னதோ அந்த அறிவை எல்லாம் மழுங்கடிக்கும் விதமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே என்ன செய்யறான், மூல செலவு பண்ணுறான். பார்ப்பதற்கு சரியாக தெரிகிறது, நெருங்கினார்கள், விஷயம் என்னவானது, எல்லாம் வெளிப்பட்டது. எந்த உணர்வும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அங்கே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு குல் நஹ்பித்து மின்ஹா ஜமியா, நீங்கள் எல்லோரும் இந்த சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி விட்டான். இதுதான் யதார்த்தம். அறிவு முடிந்து விட்டதா, அறிவினுடைய விபரீதத்தை பாருங்கள். அறிவு இன்னொரு அறிவை வந்து அதை விட ஒரு கூடுதலான அறிவு போல அங்கே மிகைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறிவை வந்து அங்கே என்ன செய்கிறது, அப்படியே வந்து அங்கே அவர்களை ஒரு பாவியாக மாற்றியது. பாவம் செய்தவர்களாக மாறினார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் அவங்களுடைய மக்கள் இருக்காங்க பாருங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து போகிறாங்க, இறந்து போகிறாங்க. இறந்தவரை என்ன செய்யறதுங்கிறது தெரியல, இறந்தாச்சு என்ன செய்கிறது, அறிவு அவ்வளோதான் நிற்குது. அதோட அல்லாஹ் பாருங்க, திருமறை குர்ஆனில் சூரத் மாயதாவில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஃபபா அஸல்லாஹு உராபை இபஹத் ஃபில்லர், அல்லாஹ் காகத்தை அனுப்புகிறான். எந்த அறிவு வந்து வேலை செய்து பாருங்க, மனித அறிவு எதோடு நிற்குது, கொள்ற வரைக்கும் அறிவு போயிடுச்சு. ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை, பெண் விஷயத்தில் பிரச்சனை தான் வரலாறு சொல்லுது. அதனால் வரக்கூடிய விளைவு என்ன, சண்டையாக மாறி ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடிய சூழல், ஒருவர் இறந்து விடுகிறார். இது வரைக்கும் அறிவுடைய எல்லாம் வேலை செய்யுது, இறந்த பிறகு என்ன செய்யணும், அறிவுக்கு அங்கே வேலை இல்லை, அறிவு அங்கே அதோட நிற்குது. இப்போ அல்லாஹ் பாருங்கள், எதன் மூலமாக அல்லாஹ் அறிவை பூட்டுறான், காகத்தை அனுப்புகிறான். அதே போல் ஒரு காகம் இறந்து கிடக்கிறது, இன்னொரு காகம் அழகாக வந்து குழி தோண்டி அதை உள்ளே விட்டு அப்படியே மணல் முடிகிறது. ஆஹா, இப்படி எல்லாமே நான் செய்திருக்க வேண்டும், இதை விட்டுவிட்டு என்னுடைய சகோதரரை நான் தூக்கி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சூரத்தில் மாயதாவளி அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அப்போ அங்கே என்ன நடக்கிறது, ஒரு பறவையின் மூலமாக, ஒரு ஜீவராசியின் மூலமாக அங்கு அறிவு புகட்டப்படுகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மனுஷா நீ நினைக்காத, ஏதோ உச்சாணி கும்பல போயிட்டு நினைச்ச மம்மதை வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவார். கொஞ்ச காலத்துக்கு விட்டு வைப்பா, என்ன மம்மதையில் போனாலும் சரி கொஞ்ச காலத்துக்கு விட்டு வைப்பா, அப்படி லேசாக ஒரு இழுப்பு இழுப்பா அதோட காணா போயிடுவார். எத்தனை பேருடைய வரலாறு, அதையெல்லாம் மறந்து இஸ்லாமிய சமூகம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பாடத்தை அல்லாஹ் தருகிறான். இதெல்லாம் எதுக்கு சாதாரண பாடமா, அறிவினுடைய சிகரத்தை இந்த உலகத்தில் யாராலும் எட்ட முடியாது. இன்னும் அழுத்தமாக பதிவுகள் இருக்கிறது, பதிவு செய்வேன், அல்ல அந்த அளவுக்கு பதிவு செய்கிறான். அதே மாதிரி பாருங்க, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அழகாக மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஹதப பனி இஸ்ராயில்,
பனி இஸ்ரவர்களுக்கு ஹுத்பா உரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபசுயில ஐயு நாசி ஆலம், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்படுகிறது. என்ன பதில் சொல்லணும்? இன்னைக்கு யார் பிடிச்சி போச்சோ அவர் வந்து உச்சாணி கும்பிட தூக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா அப்படியே ஓகோகன்னு தூக்கிறது. நடைமுறையில் தனக்கு யார் பிடிச்சிருச்சோ அவர் அப்படியே தூக்கிறது. என்னைக்கு பிடிக்கல தூக்கி போட்டு காலில் மிதித்து சவச்சவச்சவச்சவன்னு சொல்லி சேத்த மிச்ச மாதிரி மிதிக்கிறது. என்னடா அது, என்ன அறிவு உனக்குன்னு கேட்குறேன். எல்லாமே ஒரு லிமிட் இருக்கிறது, எல்லாம் இருக்கிற சோர்களே. இப்போ மூசா அலி இஸ்லாமுடைய பாடம் இவ்வளோ பெரிய பாடம், சாதாரண பாடமா அது? சூரத்தில் கவுஃபோடு தொடர்பு ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு. அப்போ கேட்கப்பட்ட அய்யுநாசி ஆலம், சிறந்த அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி யார்? ஃபக்கால் அன ஆலமு, என்ன சொன்னார்கள்? நான் தான் சிறந்த அறிவாளி. ஆனால் அல்லாஹ் உன் அறிவை விட இன்னும் அறிவு இருக்கிறது, அறிவுக்கு மேல் அறிவு. குள்ள ஃபௌக்கது இல்மின் அலீம், அறிவுக்கு மேல் அறிவு இருக்கிறது, அறிவாளிக்கு மேல் அறிவாளி இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் படிப்பினை செய்கிறான். சொல்லியாச்சா, சொன்ன உடனே பாருங்க அல்லாஹ் என்ன செஞ்சான். இல்லை இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை. அவுஹல்லாஹு இலைஹி, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்து, அன் அப்தம் மின் இபாதி பி மஜ்மாஅல் பஹ்ரைன் ஹுவ அஅலமு மின்க, நீ உங்களை விட சிறந்த அறிவாளி இல்லை என்று சொன்னீர்களே. இல்லை இல்லை, இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல உங்களை விட சிறந்த அறிவாளி ஒருவர் இருக்கிறார், எனவே அவரை தேடி நீங்கள் சென்று கல்வி படியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அது பெரிய நீண்ட செய்தி. அது போகுது, கடைசியில் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு சூரத்தில் கவுஃபிலே எல்லாம் பதிவு செய்கிறான். இப்போ போயாச்சு, போய் என்ன செய்கிறான், கப்பலில் ஏறுறாங்க பாருங்கள். அந்த ஏறக்கூடிய இடத்துல எந்த சிறந்த கல்விமான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்களோ அந்த கல்விமான் ஹதர் என்ற அந்த நல்ல மனிதரை வந்து அவங்க என்ன செய்ய பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் கடலில் ஏறும் பொழுது, பயணித்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன சிட்டுக்குருவி வருகிறது. ஃபஜா உஸ்பூருன், சிட்டுக்குருவி வந்து ஃபவக்காலா ஹர்ஃபி சஃபீனா, அந்த கடை அந்த கப்பலில் என்ன பெரிய அளவில் இன்றைக்கி மூடிக்கிட்டு ரொம்ப அப்படியே கவராக இருக்கும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கணே கூடாது, அன்றைக்கெலாம் ஒரு மாதிரி தானே ஓப்பனாக தானே இருக்கும். அப்போ அந்த ஓரத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யும் சொன்னால், அப்படியே வந்து நக்கரத்தின் பஹர், அப்படியே கடலில் என்ன செய்யுது, அப்படியே அந்த கடல் தண்ணியில் தன்னுடைய அந்த வாயை அந்த மூக்கு உள்ளே விட்டு ஒரு டிராப்ஸோ அல்லது ரெண்டு டிராப்ஸோ எடுக்குது. ஃபக்கால் அல் ஹலிர், ஹலிர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், யா மூசா, மூசா அலி இஸ்லாம் அவர்களே, மா நக்கச இல்மி வ இல்முக்க மின் இல்மில்லாஹி இல்லா க நக்கரத்தி ஹாதல் உஸ்பூரி ஃபில் பஹர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு, எனக்கு கொடுக்கப்பட்ட இல்மு இருக்கிறதே, அறிவு இருக்கிறதே, அது இந்த சிட்டுக்குருவி உள்ள நுழைச்சி எடுத்துச்சு பாரு. கடல் எவ்வளோ பெருசு, கடல் அளந்துட்டானா இன்னைக்கு ஆழத்தை? அளக்க முடியுமா யாரும்? அளந்துதான் வரலாறு உண்டா? இல்லை, அளக்க முடியாது, அது எரிஞ்சு தான் தீரும். அது கடைசி காலத்தில் கியாமத்தில் உலகம் அழியும் பொழுது எரிஞ்சு தான் தீரும். அது அதுவரை அதனுடைய ஆழத்தை அகலத்தை அடையாளத்தை காணவே முடியாது. அப்போ அந்த கடலில், இவ்வளோ பிரம்மாண்டமான கடலில் தன்னுடைய வாயை விட்டு ஒரே ஒரு டிராப்ஸ் எடுத்தது பாருங்க, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அல்லது உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியிலிருந்து அல்லாவிடத்தில் இந்த அளவு கூட எடுக்கலை, குறையாது என்று புரிய வைக்கிறாங்க. அவன் மனித அறிவு இதுவரை எல்லையே கிடையாது. எல்லை அடைஞ்சிட்ட, சிகரத்தை தொட்டுட்டே சாதனை ஆயிட்டுன்னு சொன்னால் தப்பு. ஒரு முஸ்லீமுடைய வாயில், ஒரு முஸ்லீமுடைய எண்ணத்தில் அப்படி வரவே கூடாது. சாதிக்க பிறந்தவர்கள் எதை சாதிக்க வேண்டும்? மறுமைக்காக வேண்டி சாதிக்க வேண்டும், மறுமையுடைய பயணத்திற்காக வேண்டி சாதிக்க வேண்டும். அந்த சாதனை கூட ஒரு லிமிட்டு தான். அல்லாஹ் தான் தன்னுடைய அருள் அங்கே வந்து விசாலமாக கொடுத்தால் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அங்கே இருந்தால் மட்டும்தான் அதற்கான அந்த விமோச்சனம் கூட அங்கே கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அங்கே அதுவும் கிடைக்காது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ மறுமைக்கான பயணத்தில் தான் நம்முடைய அறிவையும் அறிவு தேட்டலையும் அறிவின் மூலமாக வரக்கூடிய அந்த விளைவுகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்தில் கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் தெளிவாக புரிய வைக்கிறான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த இந்த செய்தி. அப்போ அவருக்கு மேலேயும் இன்னொரு இருக்கிறார், அவரும் அடக்கமாக பதில் சொல்கிறார், உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி இருக்குது, அந்த கல்வி நீங்கள் சூரத்தில் கவுப்பு படித்து பார்த்தா தெரியும், அதனால் உள்ளே போகலை. அப்போ அந்த கல்வி கூட அல்லாஹ்வுடைய கல்வியில் இந்த அளவுக்கு ஒரே ஒரு டிராப்ஸ் அளவு கூட குறையாது என்று சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்க, இன்னொரு பறவை மூலமாக ஒரு நபிக்கு அல்லாஹ் பாடம் கொடுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க,
போயிட்டிருக்கும் பொழுது சேனைகளை எல்லாம் பார்வையிட்டு விட்டு திடீர்னு பார்த்தா ஹுதுஹுது பறவையை காணாம். எங்கே போயிடுச்சு ஹுதுஹுது பறவை காணாமே? நான் அது வந்துருச்சுன்னு சொன்னால் கடுமையாக பனிஷ்மெண்ட் பண்ண போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வருது ரெண்டு மூணு செய்தி. அற்புதமான ஒரு பறவைங்க, ஒரு பறவை தாவா பணி செய்யக்கூடியதாக, அல்லாவை பற்றி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடியதாக ஒரு பறவை. இணை வைப்பு கொள்கை சரியில்லை என்ற கொள்கையை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரலாறு. எவ்வளவு பெரிய அறிவாக அங்கே வந்து பதிவு செய்கிறது. வந்து சொல்லுது, இன்னி வஜத்தும்ராதன் ஒரு பெண்ணை நான் கண்டேன். எப்படியாப்பட்ட பெண் அப்படின்னு சொன்னா, தம்லி குஹும ஊத்தியத்து மின் குள்ளிசையின் வலக ஆர்ஷுனாலீம். அந்த பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண். ஒரு அரசியை கண்டு வந்தேன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுது, வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்துதூன லிஷம்ஸி மின் தூனில்லா வ ஜய்யன லஹும் ஷைத்தான அமாலஹும் ஃபஸ்வத்தஹும் அனி ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன். நான் அவங்களை எப்படி பார்த்தேன் தெரியுமா? யஸ்துதூன லிஷம்ஸ், சூரியனுக்கு அவர்கள் சாஷ்டாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வசையலகும் ஷைத்தான், அந்த சூரியனுக்கு சாஷ்டாங்கம் செய்வது சஜ்தா செய்வதை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டான். ஃபஸத்தஹும் அனி ஸபீலி வஹும் லா யஹ்ததூன், நேரான பாதையை அடைச்சிவிட்டு கெட்ட பாதையை அவங்களுக்கு காட்டிட்டான். எது சொல்லுது? ஹுதுஹுது பறவை சொல்லுது. இன்றைக்கி மனுஷன் சொல்கிறது யோசிக்கிறான். யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கானோ அவன்கிட்ட எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேன். சரி, பேசாமல் எவ்வளோ நாளைக்கு வாழ்வேன், எவ்வளோ நாளைக்கு சாதிச்சிருவேன், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு போகிறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாமை பற்றி சொல்ல வேண்டும். அப்போ அந்த அறிவை அங்கே அடைக்குது. தன்னுடைய பதவிகள், தன்னுடைய பட்டங்கள், தன்னுடைய பதவி மோகங்கள் அல்லது உலகத்தினுடைய ஆதாயங்கள் ஏதோ ஒன்று, ஒவ்வொருவரையும் பல பல மேடைகளில் பார்க்கிறோம் அல்லது பல இடங்களிலே சந்திப்பு நிகழ்வின் போது பார்க்குறோம். என்ன செய்யுதுன்னு சொன்னால், இது மாதிரியான ஒரு தாவாவை செய்ய விடாமல் தடுக்கிறது. அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். மோடி வரைக்கும் கூப்பிட்டு, அமித்ஷா வரைக்கும் கூப்பிட்டு உங்கள் காலை கழுவ சொன்னால் கூட கழுவி விடுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் செய்வாங்க. நீங்கள் துட்டை மட்டும் வச்சு இறக்க வேண்டியதான், எவ்வளோ இறக்கணும் இறக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடக்கிறது? இங்கே வந்து தெளிவாக பதிவு பண்ணுது, சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சைத்தான் அலங்கரித்து காட்டிட்டான் அந்த வணக்கத்தை. இன்னும் நேரான பாதையை விட்டும் அவர்களை தடுத்து விட்டான். சொல்லிவிட்டு அடுத்து பாருங்கள் என்ன வார்த்தை சொல்லுது அந்த ஹுதுஹுது பறவை. இதை சில நம்மளே அறிவாளி இருக்கான், இந்த ஹதீஸ் வந்து அறிவு கெட்டலன்னு சொல்லி, இந்த ஆயத்தை எட்டாதுன்னு சொல்லி தூக்க முடியாது. அதனால் அல்ல ஆயத்தை பதிவு செஞ்சிட்டான். எல்லாம் பாதுகாக்கணுங்க. உன் அறிவு லிமிட்டு தான், ஒரு லிமிட்டை தாண்டி உன் அறிவை கொண்டு போய் உரசவே கூடாது இன்னொரு அறிவோடு. அது பிரம்மாண்டமான அறிவு, அது அந்த அறிவோடு உரசுவதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்போ என்ன சொல்லுது? அல்லாஹ் யஸ்துது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜில் ஹபா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அவர்கள் பிரம்மாண்டமான அந்த ரப்பை அல்லாவே அவர்கள் வணங்க வேண்டாமா? அல்லாவிற்கு சைதா செய்திருக்க வேண்டாமா? அவன்தான மகத்தான இறைவனாக இருக்கிறான், அவனைத் தவிர கடவுளே இல்லையே என்று சொல்லி இந்த பறவை வந்து சொல்லுது. பறவையை விட அறிவில் முதிர்ந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தானே? அப்போ என்ன நினைக்கிறாங்க? இந்த அறிவு இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு அறிவு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த ஜீவராசிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக சென்றது. இது போன்ற ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டு வருது. வந்தவுடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விடலை பாருங்க, என்ன சொல்கிறாங்க? கால சன் நந்தூர் அ சதக்த அம் குந்த மினல் காதிபீன். இது ஒரு சமயம் தப்பிப்பதற்காக வேண்டி பொய் சொல்கிறதா உண்மையை சொல்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க போகிறோம். எப்படி எப்படி சோதிக்கிறது? இது ஹப்பி கிதாபிஹாதா, ஒரு லெட்டர் எழுதியாச்சு, எழுதி இந்த லெட்டரை எழுதி கொண்டு போய் என்ன செய்ய, அந்த அரசிட்ட வந்து போடு. போட்டுட்டு இது ஹப்பி கிதாபிஹாதா ஃபல்கிஹி இலைஹிம் சும்ம தவல்ல அன்ஹும் ஃபந்துர் மாதா எரிஜுவோன். போட்டுட்டு அங்கேயே நிற்காத, ஏன்னா ஏதோ ஒரு உழவு பார்க்குறேன்னு சொல்லி நினச்சிருவாங்க.
போட்டுவிட்டு ஒரு மாதிரி அங்கிட்ட பின்னாடி தள்ளி நின்றுக்கிட்டு உழவு வேலை பாரு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு. முதல்ல போய் நேரடியாக என்ன செஞ்சிருச்சு, பார்த்துட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தை வந்து அங்கே வந்து முன்மொழியுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க உண்மையாக பொய்யா என்பதை அறியறதுக்காக வேண்டி அந்த அரசிக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பி லெட்டர் கொண்டு போய் போடு, போட்டுட்டு உழவு வேலையை பார்த்து வா என்று சொல்கிறது. உழவு வேலை பார்க்கறது ஹுதுவுத் பறவை, அது அப்படியே தொடருது. உள்ளே போனோம்னா டைம் ஆகிடும். கடைசியில் என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால், இங்கே ஹுதுஹுது என்ற அந்த பறவைக்கு உண்டான அந்த அறிவு என்பது இந்த இடத்தில் சற்றும் மேலேயும் இருப்பது போல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே காட்டுகிறான். ஒரு மனிதன் உழவு வேலை பார்க்கக்கூடிய வேலைகளை அது செய்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் பறவை மூலமாக என்ன செஞ்சான், கடிதங்களை கொடுத்தெல்லாம் அனுப்பினால் அது மிகச்சரியாக போய் எங்கே சேர்க்க வேண்டுமோ சேர்த்து விட்டு வந்தது. அதற்கு பின்னாடி நாகரிகம் வளர வளர மனிதனுடைய அறிவு வந்து வளர்ந்தவொடனே அந்த அறிவை வேணான்ட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி மனிதன் செல்லாத வேகத்தில் சென்று எங்கே அவனுடைய லெட்டரை அவனுடைய தவாலை கொடுக்கணுமோ கொடுத்து விட்டு வந்தது தான் அந்த பறவைகளுடைய பணியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அதே போல் அடுத்து என்ன நடக்கிறது, இந்த மிருகங்களை பார்த்தீங்கனால மிருகங்களுக்கான அந்த அறிவின் மூலமாகவே இந்த மனிதன் பல்வேறு பலன்களை பெற்றிருக்கிறான் என்பதற்கான பாடமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து சூரத்தில் மாயதாவில் 4வது வசனமாக சொல்லும்போது நாயை பற்றி சொல்கிறான். வேட்டை நாய் இருக்கு பாருங்க, அந்த வேட்டை நாயை நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி அது உங்களுக்கு எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு வந்தால் வேட்டையாடி வந்தால் அதை நீங்கள் சாப்பிடலாம் என்ற ஒரு வாய்ப்பை ஒரு அனுமதியை வந்து அல்லாஹ் என்ன செய்ய கொடுக்குறான். அப்போ துப்பாக்கிகள் தோட்டாக்கள் எல்லாம் உருவாகாத அந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் கூட அந்த நாய்களை வைத்து வேட்டையாடக்கூடியதாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ இவனுடைய அறிவு என்னன்னு சொன்னால், ஓடி போய் என்னதான் வேகமாக போனாலும் நாம் அதை பிடிக்க முடியாத ஒன்று, ரெண்டாவது நம்முடைய உருவத்தை பார்த்த உடனே எதை வேட்டையாட போகிறோமோ அந்த மானாக இருந்தாலும் சரி வேறு என்ன பிராணிகளாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும் என்பதற்காக வேண்டி அதை போன்ற ஒரு சகல பிராணியை ஒரு நாயை வைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் என்று சொன்னால் மனித அறிவு இதோடு நின்று விடுகிறது. அந்த பிராணிகளுடைய குறிப்பாக நாயினுடைய அறிவு இன்னும் வித்தியாசப்பட்டு இவனுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குகிறது என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல் அடுத்து பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு படை. இன்றைக்கி படையை வந்து கோலத்தனமாக மேலே கொட்டுது அது வேற, ஆனால் மனுஷன் என்ன செய்யணும், நேருக்கு நேரம் என்ன செய்யணும், மோதணும் இல்லையா. அப்படித்தான் அந்த காலத்தில் வீரமாக மோதினாங்க, எத்தனை படையெடுப்புகள் எடுத்தார்கள், எல்லாமே நேருக்கு நேர் மோதல் காட்சி, வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சி, கோழைகளுடைய காட்சி அல்ல. ஆனால் அப்படி இருந்தும் கூட அங்கே இஸ்லாம் இல்லாத காரணத்தினால, மக்காவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றவர்கள் இல்லாத காரணத்தினால என்ன செய்கிறான், யானைப்படையை கொண்டு வந்து காபத்துல்லாவை அழிக்க விரும்புகிறான். விரும்பியாச்சா, அறிவு எவ்வளோ வேலை செய்யுது, அதை போய் அழிச்சிட்டோம்னு சொன்னால் உலகத்தில் குறிப்பாக இந்த மக்கா பகுதியில் உள்ளவங்கள்லாம் இது மாதிரியான வணக்கு வழிபாடு செய்து விட்டு விலகிடுவாங்க என்று சொல்லி அவன் ஏதோ ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிரம்மாண்டமாக யானைப்படையை கொண்டு சொல்ல, யானைப்படைங்கிறது பார்த்தாலே பிரம்மாண்டமாக தானே இருக்கும், எவ்வளோ பெருசாக வரும் பாருங்க. ஆனால் அந்த பிரம்மாண்டமான யானைப்படையை ஒன்றும்ல, சின்ன 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 பறவை, யானை விட எத்தனையோ மடங்கு கம்மியான உள்ள பறவை, அந்த பறவையினுடைய காலில் சிறிய சுடப்பட்ட கற்களை வைத்து அனுப்பி அல்லாத அப்படியே பஸ்பமாக்கிறான். சூரத்து ஃபீல் அதான் சொல்கிறான், வார்சல் அழைகும் தைரன் அபாபில், அபாபில் என்ற பறவையை நாம் அனுப்பினோம், பிஹிஜாரத்து மின் சிஜீல், சுடப்பட்ட கல்லை கொண்டு, அப்படியே ஒரு சின்ன கல் தான் கொண்டு வருது, தர்மீஹிம் பிஹிஜாரா, அப்படியே அவர்கள் மீது போடுது, பொட்டு பொட்டுன்னு போடுது, அப்படியே பொட்டுன்னு என்ன செய்யறான் போயிடுறான். எந்த அளவுக்கு போயிட்டான்னு சொன்னால் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மக்கூல், அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் ஆனார்கள் என்று எல்லாம் சொல்கிறான். மின்னு மின்னு தின்னு அப்படி வைக்கோல் எப்படி ஆயிரும், அப்போ பிரம்மாண்டமான அந்த யானைப்படைகள் அதில் வந்த அந்த உருவங்கள் எல்லாம் இப்படி மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல
ஒரு சிறிய பறவையின் மூலமாக அல்ல ஆக்கினான் என்று சொன்னால் இவனுடைய அறிவு இவ்வளவுதான், ஆனால் இதற்கு மேலே இன்னொரு அறிவு வேலை செய்கிறது என்பதை அல்லாஹ் மிகப்பெரிய பாடமாக என்ன செய்கிறான், படிப்பட தர்றான். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய நிறைய செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவு தான் இந்த உலகத்தில் அறிவு, மனிதனுடைய அறிவு இருக்கிறதே அதை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது வமா ஊத்தியத்து அல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், நமக்கு பெரிய பாடமாக சொல்கிறான், இந்த உலகத்தில் குறைவாகத்தான் நீங்கள் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் புரிய வைக்கிறான், என்னுடைய கல்வியுடைய விசாலத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதே சூரத்தில் கஃபில் பாருங்கள், கடைசியாக 109வது வசனமாக சொல்கின்ற பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லி கலிமாத் ரப்பி ல நஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி வலவ் ஜீனா பி மிஸ்லிஹி மததா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், கடல் நீரை எல்லாம் மையாக ஆக்கி மரங்களை எல்லாம் எழுதுகோலாக ஆக்கி நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை அறிவை எழுத விரும்பினால் அது முடியடையவே செய்யாது, கடல் மை தீர்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு வசனம் சூரத்துல் லுக்மான 27வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் போது வலவன்ன மாஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்லாம் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அபுஹரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லா. மரங்கள், பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் எழுதுகோலாக ஆக்கி ஏழு கடல்கள் இருக்கிறதே அதையெல்லாம் மையாக ஆக்கி நீங்கள் உங்களுடைய ரப்புடைய அந்த வார்த்தைகளை அறிவை நீங்கள் எழுத முற்பட்டால் அது முடியவே முடியாது, எழுதுகோல் தீர்ந்துவிடும், அதனுடைய மை தீர்ந்துவிடும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை தான். அதனால் இந்த அல்லாஹ்வுடைய வல்லமை மிஞ்சி ஒருவர் உலகத்தில் வாழுகிறார் என்று சொல்லி இருமாப்பு கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் அடிக்குவதமாகத்தான் நாங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக சேர்ந்து நாசாவில் இருந்து கொண்டு பாரத பிரதமரையே உட்கார வைத்து கண் விழித்து கண் கொட்டாமல் அது போய் அடைந்து விட்டது என்று எதிர்நோக்கக்கூடிய சூழலில் 2.1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நேரத்தில் அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய சக்திமான் இருக்கிறான், அறிவாளி இருக்கிறான், அறிவிஜீவி இருக்கிறான் என்பதை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பறைசாட்டுகிறதா இல்லையா சகோதரர்களை, யோசிக்க வேண்டுமே. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி எல்லை இப்போ அடைஞ்சவன் சொல்லுவான், இந்தா போயிட்டாமா அவ்வளோதான், காணா நடக்கிறதா இல்லையா. எத்தனை வாழ்க்கை சந்திராயன் 2 மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், இதோ மௌத்தா போயிடுவாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன மௌத்திலேருந்து ஓடி வந்துடுறாரு, இதோ நல்லா இருக்கிற புழைச்சிருவாரு டக்குன்னு மூத்தா போயிடுறாரு, நடக்கிறதா இல்லை, யாருடைய கையில் இருக்கிறது, இது எந்த அறிவாளியுடைய கையில் இருக்கிறதா, எந்த அறிவியல் வல்லுநர்களுடைய கையிலேயோ அல்லது மருத்துவருடைய கையில் இருக்கிறதா, இல்லை எல்லாம் என் கையில் இருக்கிறது. புரிய வைக்கிறான் அல்லாஹ் மானிட வர்க்கத்துக்கு, புரிய வைக்கிறான். மானிட வர்க்கங்கள் புரிகிறதா இல்லையோ, மானிட வர்க்கத்தில் மேன்மையான வர்க்கமாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்ற வர்க்கமாக இனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாவுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாமல் அல்லாவுடைய வல்லமை தான் இந்த உலகத்தில் மேலோங்கி நிற்கும். அது அல்லாத எல்லா வல்லமைகளும் இந்த உலகத்தில் பொய்ப்பிக்கப்படும், பொய்ப்பித்து விடும், இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிவிடும், அந்த தீர்மானங்கள் வெற்றியே வராது என்பதற்கான நிறைய பாடங்களை படிப்பனைகள் அல்லாஹ் தருகிறான் என்பதை புரிந்து அல்லாவுடைய வல்லமையில் இன்னும் ஆழமாக பதிந்து அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த உலகத்தினுடைய நடப்புகள் நமக்கு பாடமாக தர வேண்டும். குறிப்பாக சந்திராயன் 2 இருக்கிறதே, அதனுடைய நிகழ்வு நெருங்கிவிட்டாலும் கூட என்னுடைய இயல்பு என்ன, என்னுடைய விதி என்ன என்பதை உலக மக்களுக்கு காட்டுகிறேன் என்று ரப்பு காட்டினானே, அந்த ரப்பை இன்னும் அழுத்தமாக நாம் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வோடு நெருங்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனிலே நிரம்பி கிடக்கிறது. எனவே அதையெல்லாம் படித்து அல்லாஹ்வுடைய அறிவு எந்த அளவுக்கு மிகுத்து நிற்கிறது உலகத்தில் என்பதற்கான பாடங்களை படிப்பனைகளை பெறுவோம். அதே போல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது பெரிய கேடுகளை விளைவிக்கக்கூடிய சூழல்கள் தான் பார்க்குறோம். காரணம் என்னன்னு சொன்னால் ப
பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாட்டாலும் கூட, நேற்றைய தினம் ஒரு பேனர் சம்பந்தமாக ஒரு பெண் மரணமாயிருக்கிறார். அகால மரணம், ஒரு கோரமான ஒரு மரணம் அது. காரணம் என்னன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் அதான் எது கிடைக்குதோ அதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சுபஸ்ரீ என்ற அந்த பெண் வந்து மரணமாயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் ஈமானு பிலவும் வசபூன ஷோபா, ஈமான் இருக்கிறது 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபா அஃலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் டாப் நம்ம சொன்ன மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், அதை நம்ம ஏற்றுருக்கிறோம். அதனாக அதில் ரொம்ப தாழ்ந்தது, ரொம்ப குறைவானது, ஆக கட்ட கடைசி என்ன அப்படின்னு சொன்னால், இமாத்தத்துல்லாதா அணி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருள்களை அகற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்றைக்கு சொன்னது? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். டிராஃபிக் ராமசாமியெல்லாம் போராடுவதற்கு முன்னாடி சொன்னது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றங்கள் எல்லாம், நீங்கள் பேனர்கள் கட்டக்கூடாது, குறிப்பாக மரத்திலே வந்து இந்த போர்டுகள்லாம் அடிக்கக்கூடாது என்றெல்லாம் இன்றைக்கு சட்டங்கள் இயற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடியே, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உயிரினு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் போட்டார்கள், நீங்கள் பாதையில் இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய அந்த பொருளை அகற்றுவது ஈமானை சார்ந்தது என்று சொன்னார்கள். இதை சமூகத்துக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்யணுமா இல்லையா? நாம் எத்தனை பேர் பாதையில் நோவினை தரக்கூடிய பொருளை அகற்றி இருக்கிறோம்? யாராவது பார்த்தாங்கன்னா, ஏ பார்க்குறான், செய்கிறதுக்காகவே செய்வான். நம்மால் யாருமே பார்க்காத இடத்தில் அது போன்று ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுட்டு போது பாருங்க, அதுதான் தக்குவாங்கிறது. பள்ளியில் ஒரு டிஷ் பேப்பர் கிடந்தால் கூட எடுத்து போட மாட்டான், அப்படித்தானே? ஒருவேளை கழிவறைக்கு சென்றிருக்கிறோம், யாரோ ஒருவர் அவசரத்தில் கழித்து விட்டு அப்படியே சுத்தம் பண்ணாமல் போட்டு விட்டு போய்விட்டார், அப்படியே முகம் சுழித்து வந்து விடுகிறோம். ஏதோ இந்த பங்காளிக்கு மாத்திரம் அல்லது இங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்த பணியாளர் மாத்திரம் அதை கழுவ வேண்டும், நான் கழுவக்கூடாது என்றங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுத்தம் செய்வதை கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரலையா? ஏன் செய்ய மாட்டோம்? செஞ்சா என்ன? என் பிள்ளை, உன் பிள்ளை, என் அப்பா, என் அம்மா, அது போன்ற ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விட்டு வந்தால் செய்யத்தானே செய்வோம். என் அப்பா அல்லது என்னை விட மூத்தவர் போயிருக்கிறார், என் அண்ணன் போயிருக்கிறார், என் தம்பி போயிருக்கிறார், என் மாமா மச்சான், ஏதோ ஒரு உறவு அல்லது ஆதம் அலி இஸ்லாமுடைய சந்ததியில் வந்தான ஒரு சகோதரன் போய் தெரியாமல் இப்படி செய்து விட்டு வந்தான் என்று சொல்லி திட்டாமல் ஏசாமல் சுத்தம் செய்து விட்டு அமர்ந்து நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வந்திருக்கிறோமா? ஏன் செஞ்சா என்ன சித்திருவோமா? என்ன ஏன் அளவுகள் வித்தியாசப்படுது? இன்னமல் மூமினும் இஹ்வான் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் எல்லாம் சகோதரன் சொன்ன பிறகு ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாதான் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது? அப்போ பாருங்க, ரோட்டில் கிடக்கக்கூடியதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கு ரோடுகளில் சர்வசாதாரணமாக தூக்கி போட்டு போகிறோம். எல்லாத்துலேயும் உள்ள கெட்ட பழக்கம் தெரியுமா? எல்லாத்துலேயும் இருக்கு. இது நல்ல பழக்கமா? அது இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கலையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளி மண் தரை பள்ளி இது போன்ற பள்ளி இல்லை. அந்த பள்ளியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகள் உங்களுக்கு எச்சில் வந்தால், காரல் வந்தால் துப்புங்கள், அதற்கு பரிகாரம் அப்படியே மூடி விடுங்கள். அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கா? நீ காரி ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்க, போன உடனே செருப்பில் அப்படியே அப்போ அந்த செருப்பு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாரு, நோய் வருமா வராதா? இது ஒரு முஸ்லிமுக்கு அழகாக யோசித்து பார்க்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய மார்க்கம், உன்னதமான மார்க்கம், பிறருக்கு எந்த வகையிலும் தீங்கியே தரக்கூடாது என்று சொன்ன மார்க்கம், அப்படி தீங்கு தந்துவிட்டால் அந்த நோவினை மூலமாக ஒருவேளை அவன் இறந்து விட்டால் உலக மக்களையே நீ சாகடித்த குற்றவாளி என்று சொன்ன மார்க்கம் அது. என்ன நடந்தது இன்றைக்கு? ஒரு வாழ்த்து பேனர் ஆளும் கட்சியினால் அந்த வர்க்கத்தினால் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, வைக்கிறீங்களா? ஒழுங்காவது வைக்கணுமா இல்லையா? முறையாக வைக்கணுமா இல்லையா? அடிக்கிற காற்றுக்கு பிச்சுட்டு வரக்கூடாது இல்லையா? நீ வைக்கிற அதை வந்து பாருங்கள், அங்கே அந்த ஊரக்கார் ஒருத்தர் அந்த ஊர்க்கார் ஒருத்தர் சொல்கிறாரு, சரியாகவே கட்டலை, நான் ஒரு இடத்துல சரியாக கட்டி விட்டு போனேன், இஸ்லாம் சொல்கிறத அவர் செஞ்சுருக்கார், வழி இல்லாமல் அது என்ன செய்யுது? இந்த பொண்ணு வர கரெக்டாக போய் நல்லா அது பரிச்சு எது எழுதிட்டு வர்றாங்க, 23-24 வயசு வந்துகிட்டு இருப்ப, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேனர் வந்து விழுக, இடையூறாக தடுமாற விழுக, லாரி ஏறி கடுமையான பாதித்து மரணமாகிறார்கள் என்று சொன்னால், இதற்கான தண்டனை எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்?
ஆட்சி கழித்தால் கூட இந்த தண்டனைக்கு ஈடாகாத சகோதரர்களே, அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயலுக்கு தண்டனை என்ன தெரியுமா? யார் பேனர் அடிச்சாரோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்காங்க. என்ன அயோக்கியத்தனமான ஆட்சி! என்ன ஆள்றான்? எனக்கு ஒன்று வழங்கலை. இவ்வளோதான் மூளை, மனித மூளை இவ்வளோதான் புரிஞ்சிருச்சா? மனித மூளையிலிருந்து என்ன செய்யணுங்க? எவன் வச்சானோ, எவன் பேர்லாம் இருக்கான், அவ்வளோ அட்ரஸ் எப்படி அவளை உள்ளே கொண்டு போய் போடு. உடனே பயந்துட்டு எதிர்கட்சி சொல்கிறாரு, இனிமேல் நம்முடைய விசேஷங்களில் இது போன்ற நீங்கள் வந்து பேனர் அடிக்கக்கூடாது சொல்லி அப்படி கொண்டு வா சட்டத்தை. ஒவ்வொருத்தரும் சட்டத்தை கொண்டு வா. நீதிமன்றம் ஒரு பக்கம் சட்டம் போட்டால், எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியுடைய பவர், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், எனக்கு இருக்கக்கூடிய அந்த திமிர் இருக்கிறதே, அதெல்லாம் நான் பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் என்ன ஆகிறது? இதே போல் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இழந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? யோசிக்க வேண்டாமா? உன்னுடைய குடும்பத்தில், ஆளுங்கட்சியுடைய குடும்பத்தில் ஒருவர் இழந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கும்! ஏதோ ஒரு அப்பாவி பெண் நடந்ததுக்காக வேண்டி அங்கே யாரெல்லாம் இந்த செயலை செய்தார்களோ அவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு தண்டனையே ஒரு வித்தியாசமாக இருக்குது என்று சொன்னால், அறிவு இவ்வளோதான் சகோதரர்களே, அறிவு இவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள், நல்லா பாதுகாக்கணும். அதனால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். இது போன்ற ஆட்சியாளர்களிடமிருந்து நம்ம விடுபெற வேண்டும். நீதியான முறையில், நியாயமான முறையில் ஓரளவு மக்களுக்கான ஆட்சியாக தர வேண்டும். தரக்கூடிய அந்த நீதி கூட சரியான முறையில் தராத பொழுது நீதிமன்றமே அதை அட்வான்ஸாக எடுத்து விசாரிச்சு தெரியுமாத? எத்தனை தடவை நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போயிருக்கிறோம், ஓட ஓட விட்டுக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் பல கேஸுகள். இதை நீதிமன்றம் வாலண்டியாக எடுத்து இன்னும் எத்தனை உயிர்களுடைய ரத்தத்தை குடிக்க போகிறீர்கள், இந்த சட்டத்தை ஏன் கடுமையாக்க மாட்டீங்கன்னு சொல்லி நீதிமன்றமே கேட்கக்கூடிய சூழல் இன்றைய பத்திரிகையில படித்து பார்த்தாங்க, உங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கிறது. என்ன நடக்கிறது யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது போன்ற கெடுதல்களை, தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கமா? அதே மாதிரி எத்தனை நடக்குது! இது பேனர் கலாச்சாரம் இல்லை, அழகான முறையில் நிழல் குடைகள் பஸ்ஸுடைய பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு பாருங்கள், அதில் போய் நின்றுங்கன்னு சொன்னால் உச்சா போய் நாறுது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழ் சிறுநீர் கழிக்காதீர்கள், மரம் மலஜலம் கழிக்காதீர்கள், பழம் தரக்கூடிய மரத்திற்கு கீழ் மலஞ்சலம் கழிக்காதீர்கள். எவ்வளவு பெரிய சொன்ன மார்க்குங்கிறது! இந்த மார்க்க செய்திகளாம் எடுத்துட்டு போறோமா? ஏதோ கழுசடைகள் இல்லாத முள்ளா செய்திகளை அல்லது தேவையில்லாத செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கமே, இது போன்ற எத்தனை செய்திகள் இருக்கிற சோதனை பரப்புங்கள், எழுதுங்கள். இது சம்பந்தமான அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குகள் நிரம்பி கிடக்கிறது. அதையெல்லாம் பரப்புகின்ற பொழுதுதான் இந்த சமூக விழிப்புணர்வடையும். ஆகா, அற்புதமான மார்க்கம், அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட மார்க்கம், மிகப்பெரிய அறிவுஜீவி. இந்த உலகத்தினுடைய அறிவு யாருடைய அறிவிலிருந்து வருகிறதோ அந்த அறிவுஜீவி அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கம் என்பதை மிக தெளிவாக புரிந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு கெடுதியையும் யாருமே செய்ய மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த சுபஸ்ரீயுடைய மரணம் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.